ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி கேஸ் நாளுக்கு நாள் பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த நிலைமையில் இன்றைக்கி அஞ்சாவதாக இன்னொருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பொள்ளாச்சி பாலியல் கேஸில் ஆல்ரெடி 4 பேர் கைது பண்ணாங்க. இப்போது பாலான்றவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, இன்றைக்கி கோயம்புத்தூர் காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை ஒரு பெண் சந்தித்து புகார் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, பாலான்றவர் கடந்த 3 வருஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காருன்னு புகார் கொடுத்துருக்காங்க அந்த பெண். அந்த பெண்ணை வீடியோ பண்ணி தொடர்ந்து பாலியல் ரீதியாக சித்திரவதை பண்ணுறதாகவும் புகார் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பெண்ணுக்கிட்ட புகார் வாங்கவும் போலீஸ் தரப்பில் இழுத்தடிச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக அந்த பெண்ணு தனியார் சேனலில் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையான பேட்டியை கொடுத்துருக்காங்க. பட் பேட்டியில் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் விசாரணையில் பாலான்ற இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இருவரும் திருநாவுக்கரசு அடங்கிய கும்பலில் ஒருத்தர் ரெண்டு செய்தி வெளியாகிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக புகார் கொடுத்துட்டு வரனால கைது நடவடிக்கையும் அதிகமாகிட்டு போகுது. இந்த கும்பலில் முன்னாடி 4 பேர் சொன்னாங்க, இப்போது 5வது நபர் கைது. மேலும் இந்த கேஸில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் ட்வின் டாக் தமிழ்.